தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சார்வரி ஆண்டில் என்னென்ன பலன்கள் ஏற்படும் என பொதுவான பலன்களை சித்தர் இடைக்காரர் கணித்து உள்ளார். மேலும் இது குறித்த வீடியோவும் நம் சேனலில் வெளியாகி உள்ளது. அதனை பார்த்து பயன்பெறவும். தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு சார்வரி வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி அன்று 8:45 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ராகு பகவான் மிதுனத்தில் இருந்து ரிஷபத்திற்கும், கேது பகவான் தனுசு ராசியில் இருந்து விருச்சக ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றார். அதேபோல் முழுமையான குரு பெயர்ச்சியானது நடைபெறுகின்றது. 2021 ஆண்டு மார்ச் 25 தேதி அன்று இந்த குரு பெயர்ச்சி நடைபெறுகின்றது. இதன் காரணமாக குரு பகவான் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்து சனி பகவானுடன் இணைகின்றார். அங்கு குரு பகவான் நீச்சம் அடைகின்றார். இருப்பினும் சனி பகவானின் ஆட்சி பலத்தின் காரணமாக குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். இதனால் பெரும்பான்மையான ராசிகளுக்கு பல நன்மைகள் நடைபெற உள்ளன. மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று முக்கியமான மாற்றங்களை அனைவரது வாழ்விலும் ஏற்படுத்த உள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது குரு, சனி, ராகு மற்றும் கேது பகவான்களே ஆகும். குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தினை அடைகின்றார். சனி பகவான் ஆட்சி பலத்தினை பெறுகின்றார். புலிபாணி சித்தர் மற்றும் பல ஜோதிட ஜாம்பவான்களின் கூற்றுப்படி ராகு பகவான் ரிஷபத்தில் நீச்சம் அடைகின்றார் எனவும், கேது பகவான் விருச்சிகத்தில் நீச்சம் அடைகின்றார் எனவும் கூறுகின்றனர். குருவின் பார்வையினை பெறுவதால் ஆண்டின் முதல் பாதியில் ராகுவின் மூலம் நீச்சபங்க ராஜயோகம் உண்டாகின்றது. இதனால் அனைவரது வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. அதனை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த சார்வரி வருடம் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வழங்க உள்ளது என பார்ப்போம். சனி பகவான் உங்கள் ராசிக்கும் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் உங்கள் ராசியில் ஆட்சியில் இருக்க உள்ளார். மேலும் அவருடைய பார்வையானது மீனம், கடகம் மற்றும் துலாம் ராசியின் மீது விழுகின்றது. தற்பொழுது நீங்கள் 7.5 சனியின் பிடியில் இருக்கின்றீர்கள் என்பதை மறக்க வேண்டாம். இதன் காரணமாக பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்க்கவும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. சென்ற ஆண்டினை காட்டிலும் இந்த ஆண்டு நன்றாகவே இருக்கும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. நிம்மதியான உறக்கம் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும். உடல் நலம் நன்றாகவே இருக்கும். எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள். இளைய சகோதரர்கள் மூலம் பிரச்சனைகள் வரலாம். புதிதாக பெரிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். செய்யும் வேலையை விட்டுவிட வேண்டாம். உடலில் வீரியம் குறையும் வாய்ப்புகள் உள்ளன. மனதில் குழப்பம், கவலைகள் தோன்றும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு சிறிய தடைகளுக்கு பின் திருமணம் நடைபெறும். கணவன் மனைவி இடையே விரிசல்கள் ஏற்படலாம். எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கை தேவை. செய்யும் வேலையை விட்டுவிட வேண்டாம். கடினமாக உழைக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். உடன் பணிபுரிபவர்களின் வேலையையும் சேர்த்து நீங்களே பார்க்க வேண்டி இருக்கும். கிடைக்கின்ற வேலையை விட்டுவிட்டால் அடுத்த 2.5 ஆண்டுகள் வேலையை தேடுவதையே வேலையாக வைத்திருக்க வேண்டி இருக்கும். மாமியாரின் பேச்சினை மதிக்கவும். குரு பகவான் மாதத்தின் முதல் பாதியில் அதிசார பெயர்ச்சியின் காரணமாக ஜூலை 2020 வரை மகரத்தில் நீச்சமடைந்து சனி பகவானுடன் இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தினை வழங்க உள்ளார். இது உங்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டகரமான அமைப்பு என்று கூற வேண்டும். மேலும் குருவின் பார்வையானது ரிஷபம், கடகம் மற்றும் கன்னி ராசியின் மீது விழுகின்றது. பின்னர் மீண்டும் தன்னுடைய தனுசு ராசிக்கு ஜூலை 2020 இறுதியில் பெயர்ச்சி அடைந்து அங்கிருந்து கொண்டு மேஷம், மிதுனம் மற்றும் சிம்மத்தினை பார்க்க உள்ளார். 2021 மார்ச் மாதம் நடைபெறும் குரு பெயர்ச்சியில் குரு பகவான் மீண்டும் மகரத்திற்கு பெயர்ச்சி அடைந்து நீச்சபங்க ராஜயோகத்தினையே ஏற்படுத்த உள்ளார். இதனால் வருடத்தின் முதல் பாதியில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு அழகிய குழந்தைகள் பிறக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான வரன்கள் அமையும். உங்கள் துணையின் மூலம் ஆதாயம் உண்டாகும். முகத்தில் மகிழ்ச்சி தெரியும். கவலைகள் மறையும். தெளிவாக உங்களால் யோசிக்கவும் முடிவு எடுக்கவும் இயலும். புதிய பொருட்களை வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரும் பிரச்சனைகள் தீரும். கடன்களை அடைக்கும் வழிகளில் ஈடுபாடு ஏற்படும். வெளிநாடு செல்ல நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும்.
ஒரு சிலர் கடன் வாங்கி நகைகள் வாங்கும் நிலையும் ஏற்படும். மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. படிப்பில் ஏற்பட்ட மந்தம் நீங்கும். அரியர்கள் கிளியர் ஆகும். கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வருடத்தின் பின்பாதியில் குருவின் பார்வை பலனால் சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்படையும். தாயுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். தாய்மாமன் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள். கௌரவமாக இருக்க இயலும். உடல் நலம் சீராகும். உங்களுடைய உடல் வலிமை கூடும். மறைமுக வருமானம் அதிகரிக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செப்டம்பர் மாதம் நடைபெறும் ராகு கேது பெயர்ச்சியின் பொழுது ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைந்து நீச்சவங்க ராஜ யோகத்தினை உருவாக்குகின்றார். அதேபோல் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் ராகு கேது பெயர்ச்சியின் பொழுது 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதுவரை ராகு பகவான் மிதுனத்திலும் கேது பகவான் தனுசிலும் இருக்க உள்ளனர். இதனால் அடிவயிற்றில் வலி ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன. எதிரியின் பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. திடீரென்று குருட்டுத்தனமான அதிர்ஷ்டம் உண்டாகும். தூங்கும் பொழுது கனவுகள் தோன்றலாம். தீர்த்த யாத்திரைகள் செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். புனித காரியங்களுக்காக செலவு செய்வீர்கள். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் குரு பெயர்ச்சிக்கு பின் குருவின் புண்ணிய பார்வையினை ரிஷபத்தில் நீச்சமடைகின்ற ராகு பகவான் பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறுகின்றார். இதனால் குழந்தைகள் மூலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். புதிய கலைகளை கற்றுக்கொள்ள விருப்பம் உண்டாகும். புதிய மொழிகளை தேர்ந்தெடுத்து படிக்க முயல்வீர்கள். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். தொழிலில் இருந்து வரும் வருமானமானது விட்டு விட்டு கைக்கு வந்து சேரும். மறுமணத்திற்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆக மொத்தம் உங்கள் மகர ராசிக்கு இந்த சார்வரி வருடமானது 95% நன்மைகளே நடைபெற உள்ளன. மேலும் பல நன்மைகள் நடக்க பெருமாளை வணங்கவும். குலதெய்வ வழிபாடு சிறப்பினை வழங்கும். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். நன்றி. Subscribe, like, comment, and share.